வெல்கம் டு பிஹைனம்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இடியப்ப கொத்து. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் 60 ml நெய் பேனில் ஊற்றிக்கிறேன். நெய் சூடானதும் 6 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 10 இடியப்பத்தை உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இடியப்ப கொத்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட பிஹைனம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.